இன்னைக்கு திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலமா நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றம் 23, இரும்பு குதிரை, காளி போன்ற பல திரைப்படங்களுக்கு கலை இயக்குனராக பணியாற்றிய திரு சக்தி வெங்கட்ராஜ் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். அவர் சந்தித்து கலைத்துறை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திரைப்படங்கள் நமக்கு பிடிச்ச கதையாக இருந்தால் இது நமக்கு பிடிக்கும், அந்த ஒரு ட்ரைலர் அப்படின்னு முன்னாடி ஒன்று கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு தான் நம்ம பிடிக்குமா அப்படின்னு பார்த்து பார்த்து போவோம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்ச கதை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இந்த கதை நம்மளுக்கு பிடிச்சிருக்கே, நம்ம இதில் வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா? அது இருக்கா உங்களுக்கு அந்த மாதிரி? அதான் நமக்கு கதையாக ஃபஸ்ட்டு இயக்குனர் சொல்லும் போது முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டை தான் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதைக்குள்ளே தான் எடுத்துன்னு வருவாங்க. அந்த கதைக்குள்ளே இருக்க சில எப்போவுமே ஒரு படத்தில் நிச்சயமாக ஒரு நாலஞ்சு இடத்துல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கொடுக்கும். அதுக்காக தான் கதை நான் வந்துட்டு இருக்கேன். அதை நம்ம கேட்கும் போதே நம்ம எக்ஸைட் ஆகிறது உண்டு தான். இப்போ நான் பண்ணுற படங்கள்ல எல்லாத்துலேயுமே நானே எக்ஸைட் ஆயிப்பேன். ஏன்னா நல்லா இருக்கல, சூப்பராக இருக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அதை பிடிச்சி தான் நம் பண்ணுறோமே. பிடிக்கலனா பிடிக்காத விட்டுட்டு போகிறதுன்றதுலாம் எனக்கு தெரில. ஏன்னா எல்லா கதைகளுமே பிடிச்சி நம்மளுக்கு வர கதைகள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போகும்போது அது தெரியல, அது நம்மளை தீர்மானிக்க. ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்ச நேரத்தில் எல்லாமே இருந்துடாது இல்லையா? பட் ஆனால் எங்களுக்கு பிடிக்குது. நாங்கள் ஒரு கதை சொல்லணும், ஃப்ரெண்ட்லியாக பேசி ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்று வருது. அது அப்படி ஒர்க் பண்ணுறோம். பிடிச்ச கதைகள், பிடிச்ச படங்கள், பிடிச்ச இயக்குநர்கள் கூட. சரி, எல்லாமே பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த வேலை வந்து ரொம்ப அழகாக வந்து முடியுது. சரி, இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரீன் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே வந்து இல்லை ஒரு காலத்தில். இப்போ வந்து கொஞ்சம் நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது கலை இயக்குனராக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பின்னாடி எல்லாமே வச்சு எடுக்கிறதுக்கும் இந்த கிரீன் மேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சு எடுக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுக்கு வேலையே இல்லாமல் அந்த இடத்துல எடுத்துட்டு அதை வந்து விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து கணினிக்கிட்ட உட்காந்து மாற்றிடுறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி கிடையாது. இங்கே இங்கே என்னன்னாக்கா அட்வான்ஸாக ஒரு விஷயம் வந்திருக்கு, அது சினிமாவுக்கு சப்போர்ட் ஆகுதுன்றது தான் நம்ம அதை எடுத்துக்கோமே. ஸோ அதுக்குள்ளே நம்ம எப்படி அடாப்ட் ஆகி அதை அதுக்காக நம்ம வேலை பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு க்ரீன் மேட்ன்றது நீங்கள் சொல்கிறது ஓகே. அது வந்து எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்குது அது. ஸோ இன்ட்ராக்ட் ஆகிற விஷயத்தில் ஆர்ட் டைரக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வரேன், ஒரு இது ஒரு ஒரு ஏதோ ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஏறுறேன், அதில் ஒரு கல் இருக்குது, அதை தூக்குறேன், தள்ளுறேன். ஸோ இப்படி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன், இதுக்கு எனக்கு பின்னாடி இன்னும் 4-5 மலை இருக்குது, இன்னும் 5-6 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றத தான் வந்து நம்ம மலையை நான் என்னால் செட்டாக போட முடியாது இல்லையா? ஸோ அப்போது அதை க்ரீன் மேட்டை வச்சு அதோடய எக்ஸ்டென்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க, க்ரீன் மேட்டை வச்சுட்டு. பட் ஆனால் நான் நடந்து வர என்னோடய இன்ட்ராக்ட் ஆகிற ஒரு இடங்கள் இருக்குல்ல, என்னோடய கால்படுற இடமோ என் கைப்படுற இடமோ நான் வச்சுட்டு இருக்க பொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து அடரெக்ஷனில் தானே பண்ண முடியும். ஸோ அந்த இடங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அது அட்வான்ஸ் தான், நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அடரெக்ஷன் எங்கேயுமே பெருசாக அஃபெக்ட் ஆகுது. ஆஹா, ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டீங்க. அதை வந்து ஒரு இதுவாக, அதாவது நம்ம வேலை கெடுமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலேயும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்காம இதை வந்து ஒரு நல்ல ஒரு இதில் பார்த்துருக்கீங்க, அதனால தான் அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, இப்போ வந்து நிறைய வந்து இந்த விஎஃப்எக்ஸ் அதை பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து கலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது வந்து நீங்கள் வரைகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து நிறைய புதுசு புதுசாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும். புதுசு புதுசாக தோன்ற இந்த சிந்தனை வந்து உங்களுக்கு எப்படி வந்து வந்தது, எப்படி உங்கள் அது இன்னைக்கு இருக்கிற இந்த ஒரு காம்படிஷன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்று சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஜஸ்ட் சிந்திச்சுட்டு தான் இருப்போமே, அது ஆல்ரெடி ஒருத்தவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்போ என்னன்னா இன்னும் பெட்டராக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே என்ன இருக்குனாக்கா, நம்ம சிந்திச்சு அதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் செயல்படுத்திடுவாங்க. அப்போ இன்னொருத்தர் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம அதை செஞ்சாகணும். அப்படி செஞ்சு கொடுக்குறது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அது கொஞ்சம் அழகாக இருக்கணுன்ற ஒரு ஆர்வம் தான் நம்மளை ஓட வைக்கணும் முன்னாடி. அப்படி தான் வந்து கண்டிப்பாக அது நம்ம எந்த அளவுக்கு வேகமாக இருக்கும், நம்மளோட தேடல் என்னவா இருக்குது. சி, இங்கே என்னன்னாக்கா, இங்கே எல்லாருமே ஆல்ரெடி செய்யப்பட்ட விஷயங்கள் தானே, எல்லாருமே இருக்கிற விஷயங்கள் தான், எல்லாமே இருக்குது இங்கே, எல்லாருக்குமே மெட்டீரியல் இருக்குது. அதுலேருந்து ப்ரெசன்டேஷனாக நீங்கள் எவ்வளோ பியூட்டியாக பண்ண போகிறீங்க, அதுலேருந்து ஏதோ ஒரு சேஞ்சு கொடுக்குறீங்களா, அதில் இதுக்கு முன்னாடி எதுவும் பார்க்காத ஒரு விஷயம் அதை நம்மளால் மாற்ற முடியுதா, அதை வந்து சினிமாவில் எடுத்துன்னு வர முடியுது,
முடியுதா, அது எப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு அது வந்து ஒரு பொருள் ஒரு பொருட்செலவாக இருக்கட்டும் இல்லை உழைப்பாக இருக்கட்டும் எல்லோருமே சேர்த்து தான் அதை செய்ய முடியுறதா ஒன்று மாறும். சில அதான் நிறைய நேரத்தில் நம்ம பார்ப்போம் அது அழகாக இருக்கும், அது பார்க்க மட்டும்தான் முடியும், அது ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும் இல்லை ஒரு ட்ராயிங்காக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த செட்டை எந்திரிச்சு நிற்கணும்னாக்கா அதுக்கு பல பேரோட கூட்டு முயற்சியோட சேர்ந்து தான் அது எந்திரிச்சு நிற்கும். அப்படி எந்திரிச்சு நிற்கும் பொழுது அது அழகாக மாறுதா, அது அழகாக ஆகிறதுக்கு அது எங்கெல்லாம் பேலன்ஸிங் இருக்குது, எங்கெல்லாம் அன்பேலன்ஸிங் இருக்குது, எங்கெல்லாம் இன்னும் பியூட்டி ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறது தான். அதை நம்ம பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை நம்ம டீம் காமிச்சு அதுக்கப்புறம் அது படத்தில் காமிச்சு எல்லாருக்கும் பிடிக்க வைக்கிறதுன்ற ஒரு சேலஞ்ச் இல்லை அது. கண்டிப்பாக ஸோ அதனால் ஆமாம், அதனால் வந்து அதுக்காக நம்ம என்னெல்லாம் இன்னும் முன்னாடி என்னெல்லாம் தேடி பிடிச்சி ஒர்க் பண்ண முடியும், முழுமையாக ஒரு தேடல். ஆமாம், தேடல், அதை வந்து ஒருத்தவங்க கொடுத்து அதை வந்து திருப்தியாக்கணும், ரொம்ப பெரிய விஷயம்தான். இப்போ வந்து நிறைய காட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது உள்ளரங்கங்களில் எடுக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும், வெளியில் எடுக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கும். இது ரெண்டுத்தில் எதில் எந்த இதில் வந்து கலை பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு இது கஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க ஏற்கனவே, அதனால கேட்குறேன் எது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரேம்லையும் நம்ம இருக்கணும், அந்த நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுருக்கணும், அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சந்தோஷப்படணுன்றது தான் உங்கள் அல்டிமேட்டான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ எவ்ரி ஃப்ரேமில் அது இயற்கை சார்ந்த விஷயமா கூட இருக்கட்டும், அது ஒரு ஃப்ரேம்குள்ளே எடுத்துன்னு வரணுன்றது ஒன்று இருக்குல்ல. ஒரு ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணுறதா இருந்தால் ஒரு அழகான ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 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 கேமராமேன் வந்துட்டு அதுக்கு அழகான ஒரு ஃப்ரேம் வந்து அமைச்சிடுவாங்க, அங்கே வந்து ஆர்டிஸ்ட் நின்றுடுவாங்க, அதுக்கு பேக்ட்ராப் இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமா, அதில் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுமா. சி நிறைய நான் பார்ப்பேன், எக்ஸ்டீரியரில் ஷூட் பண்ணுவோம், அங்கே ஒரு வேலை செஞ்சுருப்போம், அது யாருக்குமே தெரியாது. ஓ இப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான். ஆனால் அங்கே நாங்கள் ஒன்று செஞ்சுருப்போம், அதில் ஒன்று இருக்கும், அது இலையாக இருக்கும், அந்த இலை மேலே இருக்க தண்ணியாக கூட இருக்கலாம், அது இல்லை அந்த இலை மேலே ஒரு தண்ணி ஒரு ரெண்டு துளி இருக்கும்போது அதில் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியலாம் இல்லை. ஸோ இந்த வேலையை நாங்கள் எதுவாக இருந்தாலுமே ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், எல்லா ஃப்ரேம்லையும் மேக்ஸிமம் ஆர்ட் டைரக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்காக ஒரு ஒன்று அதான் அழகாக காமிக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான வேலைகள் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எக்ஸ்டீரியர் வரும்போது அவுட்டோரு இன்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க முடியாது, எல்லாமே ஒரே ஒரே மூவி ஒரே ஃப்ரேம் தான், அதில் என்ன அந்த பியூட்டி பண்ணுறன்றது. இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதாரணம், ஏதாவது ஒரு படத்தில் உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியும்? எனக்கு காளின்னு சொல்லிட்டு ஒரு படம், நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் பேசியிருந்தேன், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு ஹீரோ, கிருத்திகா மேம் தான் டைரக்ஷன் பண்ணாங்க. ஸோ ஹீரோ வந்து ஒரு காட்டில் ஒரு ஒரு சாங் எடுக்கிறோம் நாங்கள், ஹீரோ ஹீரோ எடுக்கமானமாக ஒரு சாங் அது. அப்போ என்ன பண்ணேன்னா ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவன் என்ன பண்ணுவானாக்கா ஒரு அவரை மாதிரி அவள் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வேஸ்டெலாம் கட்டிட்டு ஒரு மாதிரி அவர் கத்தியை வச்சு ஒரு வழிபோக்கனை வந்து மிரட்டி அவங்ககிட்டருந்து அவன் ஏதோ பழம்லாம் எடுத்துகிட்டு போ, வாழைப்பழம் எடுத்துகிட்டு போவான், ஒரு வாழைப்பழம் ஒரு பெரிய கொலையோடு தூக்கி போவான். அவங்ககிட்ட போயிட்டு ஏதோ போய் அவங்ககிட்ட மிரட்டி அவங்கள பிடுங்குற அதை வந்து இவங்ககிட்ட காமிக்கும்போது அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்களுக்கு இப்படியான ஒரு காட்சி அது. ஸோ அப்போ என்னென்னா அதை எடுக்கிறாங்க, எடுக்கும்போது ஆல்ரெடி வாழைப்பழம் அந்த கொலையோடு ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டாங்க, திருப்பதியில் வாங்குறாங்க, அங்கேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் நினைக்கிற டிஸ்டன்ஸு, வாங்கிட்டு வந்துட்டானுங்க பசங்க. அது ரொம்ப பழுத்துருச்சு போல், காலையில் ஒரு நைட்டில் அது ஏதோ ஒன்று ஆயிருக்கு, காலையில் அவங்ககிட்ட எடுத்து போய் கொடுக்குறாங்க, அந்த அந்த வழிப்பக்கம் வந்து வாழைக்குள்ள தூங்கி போகிற மாதிரி இருக்குது. அவன் எடுத்து அது மேலே வச்சு இப்படி திரும்பினா இந்த பக்கம் ஒரு 10 விழுது, இப்படி திரும்பினா இந்த பக்கம் 5 விழுது, அந்த நேரத்தில் அது எல்லாம் ஊற்றி கீழே கட்டிச்சு. ஸோ அது ஷாட்டுக்கு வேணும், அது ஃபஸ்ட் காலையிலே ஃபஸ்ட்டே எடுக்கிறோம். இப்போ பார்த்தா அவர் ரெண்டு பேரும் ஓடிடுறானுங்க, நான் அடுத்த செட்டப்புக்காக ஏதோ வேலை இருக்கு, ஆனால் இது மாதிரினு சொல்லிட்டு என்னடா பார்த்தாக்கா அவன் வெறும் அந்த இது மட்டும் வச்சுட்டு இருக்கான், அந்த குச்சி மட்டும் வச்சுருக்கான். இப்போ வேணும் நான் என்ன பண்ணுறதுனாக்கா அதை எப்போ வேறு வாங்கிட்டு வாங்கினாங்கனாக்கா அது ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறானுங்க. சரி இப்போ என்ன பண்ணுறதுனாக்கா அதை எடுத்து பழத்தை எடுத்து அதில் கட்டுறானுங்க, அது கட்டவும் முடியல, அது உடனே இருக்குது. சரி உடனே இதுக்கு இமீடியட்டாக வேணும்ல, அது நம்ம வந்து அங்கே இல்லைன்ற ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நம்ம தேவையே இல்லை. ஸோ அப்போ செஞ்சாகணுன்றதுல அப்போ ஆல்ட்ரு டக்குன்னு ஒன்று யோசிக்க ஒன்று தோணலை. அப்போ இப்படி இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு ஒரு வாழை இப்போ வாங்கினவங்கடா வாழைப்பழம் கொள்ளையிடுவாங்கன்னா இருக்காதுப்பா, அது போனால் 60 கிலோமீட்டர் போனால் அதுக்கு எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரம் ஆகும், போயிட்டு வரதுக்கு இன்னும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே. இங்கே நம்பிக்கை என்ன தெரியுமா, சினிமா வந்து கொடுக்கும், நான் அது பெருசாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒன்று செஞ்சிடணுன்றதுக்காக தான் போகிறோமே நம்ம வந்து. அப்போ சினிமா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுது, நேச்சர் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணேன் நான் சினிமாவில் வந்து. நான் மிரண்ட விஷயங்கள் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போது வந்துட்டு சரி நீ போ, எதுவும் நடக்கும்,
நீ வண்டி எடுத்துன்னு போ கிடக்குன்ட்டு அங்கே ஏதோ யாரோ வீட்டுல இருக்கும் எங்கேயாச்சும் போ இல்லை யார் வீட்டில் வாழை மரம் வாழைக்காய் கொலையாக கூட இருக்கும் அதை கூட வெட்டி எடுத்துனடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கிடக்கு நான் போயிட்டோம். அங்கே சிக்னல் வேறு ஃபோன் சிக்னல் வந்து சரியாக கிடைக்காது வேறு. ஸோ எங்களால் அங்கே வந்து இது பண்ணிக்க முடியுது. கொஞ்சம் நேரத்தில் அவன் எங்கே போயிட்டான் ஒரு பக்கத்து ஏதோ வீட்டிலேருந்து வாழை மரம் காய்ச்சி கரெக்டாக காயாக தொங்கிட்டு இருக்கு பச்சையாக அதை கட் பண்ணிட்டான். அவன் கட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுறேன் இம்மிட்டு கடிச்சிச்சுப்பான்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு நான் அவன் ஃபஸ்ட்டாக வந்துட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டு பெயிண்ட் எடுத்து மஞ்சள் வாழைப்பழம்ல மஞ்சள் வாழைப்பழத்தை கலர் கலக்கி இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஊத்துறா இன்னும் போயிட்டு ஊத்துறாரு அப்படியே கலரை கிடக்குன்னு கலக்கி நாங்கள் கலர் ரெடியாக வச்சுருக்கிறோம். இப்போ அவன் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் வந்த பிறகு கிடக்குன்னு வாழைப்பழம் கலர் இருக்கும் பச்சை வாழைக்காயை பழமாக மாற்றினுக்குறோம். இப்போ நாங்கள் பெயிண்ட் அடித்து அங்கே ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால அது டக்குன்னு யோசிச்சு ஒன்று பண்ணல கிடக்குன்னு சொல்லிட்டு அது பெயிண்ட் அடித்து அந்த வாழைப்பழம் மாதிரி அதுக்கு இல்லாமல் டிசைன்லாம் பண்ணி நாங்கள் பெயிண்ட் அடிக்கும் போதே காய் நடுறதுக்காக அங்கே வந்து ஜென்செட் நின்றுட்டுருக்கு அந்த சைலன்சரில் வந்து ஒரு காற்று வந்துட்டுருக்குல்ல ஹீட்டான காற்று அதில் எத்தனை போய் அதை வச்சு அது பெயிண்ட் அடிக்கும் போதே ஒரு பக்கம் காயின் சொல்லிட்டு கடக்கடை கிடக்கடன்னு ரொம்ப சீக்கிரமாக எங்களால் செஞ்சு அதை இது இது சேலஞ்சு இது ஜாலியாக இருந்துச்சு அது கடகடனை செஞ்சு கொடுத்தா அப்புறம் போயிட்டு யாருக்குமே தெரியல இது உடனே செஞ்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா ஷூட் ஆல்மோஸ்ட் நடந்து முடிஞ்சு போய் மேம் கிட்ட போய் காமிக்கிறாங்க மேம் இங்கே பாருங்க வாழைக்கால தான் நாங்கள் இதை பண்ணணும் போது அது ஃபன் மீட்டர் மாதிரி சந்தத்தில் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு அந்த சூழ்நிலை அந்த ஒரு நம்ம எதை தேடி போகிறோமோ அது நம்மக்கிட்ட கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இல்லையா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து நான் வந்து நான் அப்படியே வியந்து கேட்டுட்ருக்கேன் அந்த வாழைப்பழ கதையிலேருந்து இன்னும் நம்ம வெளியில் வர முடியல ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து நம்ம வந்து கைபேசிலேயே வந்து பார்த்துட முடியுது இல்லையா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்காக உழைப்போம் நம்ம பண்ணுற வேலையை வந்து அந்த பெரிய திரையில் பார்க்கணுன்ற அந்த ஆசைக்காகவும் பார்த்து நம்ம அந்த ஜனங்கள் வந்து அதை ரசிக்கணும் அந்த ஆசைக்காக தான் வந்து உழைப்போம் இல்லையா. அப்படி உழைக்கும் போது இது வந்து கடைசியில் வந்து பெரிய திரையில் வரப்போகுதுன்னு நினச்சி வேலை பார்த்து கடைசியில் அது வந்து கைபேசியில் தான் பார்க்குற மாதிரி ஒரு நிலமை வரும். ஏன்னா பெரிய இடத்துல பார்க்கும்போது நம்ம வந்து பின்னாடி வேலை செய்யும்போது பெரிய இடத்துல பார்க்கும்போது நிறைய தெரியும் பின்னாடி இருக்க எல்லாமே. கைபேசியில் பார்க்கும்பொழுது பின்னாடி இருக்கிறதுலாம் அவ்வளோவா தெரியாது அந்த யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க ஒரு விஷயம் போய் சேருதா சேரலையான்றது தான் இங்கே. அது சின்னதாக இருந்தாலும் போய் சேர்ந்துருச்சுன்றது மட்டும்தான் இங்கே. இங்கே எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லாருக்குமே எல்லாத்த பற்றியும் குறைந்தபட்ச அறிவு எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி ஒரு காமன் மேனை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிங்கன்னா அவங்களால குறைந்தபட்சம் அதுக்கு ஒரு 2 நிமிஷமாச்சும் அதுக்கான பதிலோ எதுவும் ஒன்று பேச முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நிச்சயமாக நிச்சயம் எல்லா இப்போ என்னென்னா நான் யாருமே கொஞ்சம் நேரத்தை வேறு எதுக்கோ யோசிக்கிறது இல்லை இப்படி பார்த்துட்டு இல்லை இப்படி பார்த்துட்டு ஏதோ ஒரு அந்த மாதிரி கூட உட்கார்றதில்ல. முதல்ல ஒரு இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணுங்கள் அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் அந்த நேரத்தை எப்படி போக்குறதுனே தெரியாது. திடீர்னு கோவப்பட்டுருவாங்க அவங்க மேலே ஏங்க அது மாதிரிலே சொல்ல வேண்டியது இப்படிலாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சது அப்படி இல்லை. ஏன்னா எல்லாருமே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோனில் கண்டிப்பாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஸ்க்ரோல் பண்ணுறதுல நிறைய கற்றுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்குறதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் நான் அப்படி நம்புகிறேன். ஸோ அப்போது ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த நேரம் கிடக்கிறதே தெரியல. இன்னொன்று அப்படி பண்ணும்போது பலதரப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது அதுலேருந்து கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம கற்றுக்கிறோமோ இல்லையோ அந்த நம்ம பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு இங்கே போயிட்டு தேவைன்ற விஷயம் ஸ்டோர் ஆகி தானே நிற்கும். அப்போது அதை பற்றி நம்மளால் 2 நிமிஷம் பேச தானே முடியுது. ஸோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலுமே போய் சேர்க்கறது தான். ஸோ அது 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 வந்து குட்டியாக ஃபோனில் இருந்தாலும் சரி பெரிய ஸ்க்ரீனில் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் படங்கள் வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகும் ஸ்டேட்டில் ஒரு 3 ஸ்டேட்டில் வந்து படம் போகும் இந்தியாவில் இல்லை ஒரு 5 ஸ்டேட்டில் போவோம் இருக்கும். பட் ஆனால் ஓடிடின்னு ஒன்று வருது அது வந்துட்டு வேர்ல்ட் லெவலில் வந்து போகுது ஒரு 200 கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் பண்ண படங்களில் ஃபஸ்ட்டு வந்து பென்குயின் வந்துட்டு அமேசானில் ரிலீஸ் ஆச்சு லாக்டவுன் அப்போது ரிலீஸ் ஆச்சு. அப்போது தியேட்டர் இல்லை தியேட்டரில் பார்க்க முடியுது. ஆனால் அந்த படம் வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து குவைத்தில் ஏதோ ஒன்று இருக்கான் அங்கே என் பேரை பார்க்குறான் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். நான் ஒருவேளை இங்கே மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சுனாக்கா அவனுக்கு அது தெரியாமல் போயிருக்கும் கண்டிப்பாக இல்லையா. ஸோ இன்றைக்கி எல்லாம் பெருசாகுது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியான்றது ரொம்ப பெருசாக இருக்குது. யார் வேணாலும் எங்கே வேணாலும் கலந்துக்க முடியுது. கனா படம் வந்துட்டு சைனாவில் வந்து பார்த்துட்டு வந்து அதை இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. தனுஷ் சார் வந்துட்டு போயிட்டு கிரே மேனில் நடிக்கிறாரு அதை நம்மளால இங்கே போய் பார்க்க முடியும். நம்ம இதுக்காக போய் ஃப்ளைட்டை போட்டு தேட்டரில் பார்த்துட்டு வர முடியும் இல்லையா. ஸோ அதனால சேர்றது தான் அது. சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் விஷயம் போய் சேருது. அது எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். இன்றைக்கி எல்லாருக்குமே குறை அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தெளிவு இருந்துகிட்டே இருக்குது. நான் பண்ணுற ஆர்ட் டைரக்ஷன் இருக்குல்ல முதல்ல எனக்கு அந்த வருத்தம் இருக்கும் எங்கடா தெரியலையே நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனால் அது எல்லாம் நோட்டடாக தான் இருக்குதுன்றது மட்டும் தெரியுது நம்மளுக்கு.
அது என்னால் உணர முடியும். ரொம்ப அருமையாக வந்து சொல்லிட்டீங்க. இதுக்கான பதில் நான் இதுவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப அருமையாக அது போய் சேர்றது, சேர்ற இடத்த பற்றி நீங்கள் விளக்கி சொன்ன விதம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ வந்து நிறைய வந்து முயற்சிகள் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் அடுத்த கட்ட முயற்சி, அடுத்து என்னென்ன படங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் வந்து நீங்கள் வேலை பார்த்த படம் அப்படின்னு நான் வந்து ஆசையாக பார்க்கக்கூடிய படமாக எது இருக்கும்? இல்லை, நான் பண்ண படங்களே வந்துட்டு இப்போது ஒரு 4-5 படங்கள் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 படம் இப்போ ஷூட்டிங்கில் நடந்துகிட்டும் இருக்குது. சைரன் சொல்லிட்டு ஜெயம் ரவி சார் படம் ஷூட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்ன பிரேக் ஆகி நான் எடுத்து ஆரம்பிக்கணும். அது பயங்கர நல்ல சேலஞ்சிங்காக இருக்குது. என்னென்னா அதுக்கு அது பெருசு பெருசாக செட்டு போட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய நம்ம அதை எடுத்து பார்க்குறேன். இயக்குனர் அன்றைக்கி சும்மா ஒன்று காமிச்சார். பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது நம்மளால் அது பயங்கர ஃபீல் ஆக முடியுது. என்னால் ஃபீல் ஆக முடியுது, கண்ணு கலங்குது. நல்லா ஒரு பயங்கரம் ஒன்று எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு படம் சந்தானம் சார் படம் போயிட்டுருக்கு. கிருத்திகா மேமுடைய ஒரு சாங் ஒன்று இப்போ ஷூட் பண்ணோம். அவங்க வந்து ஒரு சோசியல் அவேர்னஸ்க்காக ஒரு சாங் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணாங்க. ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் தான் எடுத்தோம். அது ரொம்ப இன்னும் கலியுகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு இன்னும் 2050 நடக்கிற கதையை வந்து இப்போது அதுக்காக அதெல்லாம் ஓடி அதுக்காக தேடி நிறைய விஷயம் இங்கே இப்போது ப்ரொடக்ஷன் வந்து கட் ஆகிடும். கட் ஆகிடுச்சுனாக்கா இப்போ நம்ம வச்சுருக்க இந்த ஃபோனு, இந்த வாட்சோ, இது இப்படியே தானே இருக்கும். இது ரிப்பேர் கூட பண்ண முடியாது. ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறது கடை இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ இதை நான் எப்படிலாம் இல்லை என் ஃபோன் எப்படிலாம் வச்சு அப்படியே அது இப்படிலாம் ஒரு மெட்டீரியலாக அதை வச்சுட்டு அது 50 வருஷத்துக்கு அப்புறமா யூஸ் பண்ணும் போது அங்கே அந்த மாதிரியான பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை அது. அப்புறம் வந்துட்டு இன்னொரு படம் ஒன்று, யுவராஜ்னு சொல்லிட்டு டைரக்டர், அவரோட படம். ஒரு 5-6 படங்கள் வெயிட்டிங்கில் இருக்குது. நானே அதுக்காக வெயிட்டிங், எங்கள் வீட்டில் எல்லோரும் வெயிட்டிங் எப்போ படம் எடுத்து ரிலீஸ்ன்ற மாதிரி. பார்டர் அதே மாதிரி, பார்டர் படமும் பார்டர் படத்துக்கு நிறைய ஓடிச்சோம், நல்லாவும் வந்திருக்கு இது. ஸோ இப்போது எல்லாமே ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. வரும்போது உள்ள ஃபெஸ்டிவல் தான் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பண்டிகையா தான் இருக்கும். சரி, நிறைய படங்கள் நீங்க இப்ப சொன்ன படங்கள்லாம் நானும் போய் ரொம்பவே ஆர்வமா பார்ப்பேன். நிறைய பேர், மக்களும் நிறைய பேர் ஆர்வமா பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப வந்து நீங்க வந்து கலை வந்து கத்துக்கிட்டீங்க, கத்துக்கிட்டு அதை இப்ப வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கான படிப்புகள் வந்து நிறையவே இப்போ வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்த படிப்புகள்லாம் ஒருவேளை படிச்சிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்ல வந்து இனிமே வரக்கூடியவங்க படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும், படிக்கணும் அது அவசியம் அப்படின்னு தெரியல? எனக்கு பெருசாக அப்படி சப்போர்ட் ஆன மாதிரி தெரியல. நான் படித்த விஷயங்கள் கூட நான் இங்கே என்னவானாக்கா எனக்கு தேடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, தேடுறதுக்கு ஒன்று தேடி அது அங்கே இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இருக்குது, இல்லை வந்துட்டு ஒரு 600 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, ஒரு 2500 கிலோமீட்டர் தாண்டி அந்த பொருள் இருக்குன்றது வந்து என்னால் அது அங்கே இங்கே இன்றைக்கி தான் நிறைய வளர்ச்சிகளாக டிஜிட்டலாக ரொம்ப வளர்ந்து இருக்கிறதுனால. நம்ம எங்கேயோ ஒருத்தன் ராஜஸ்தானில் ஒருத்தன் வச்சுட்டுருப்பான் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பான். அந்த பெட்ஷீட்டை என்னால் ஆன்லைனில் பார்த்து அதை வந்து என்னால் பை பண்ண முடியுதுனாக்கா அது அதுக்கு என்னுடைய நான் படித்த படிப்பு எனக்கு சப்போர்ட்டாகுது. ட்ராயிங் எங்கேனாக்கா என்னால் நான் பாயில் எப்படியே வந்து சொல்லி பண்ணுறதுக்கு அதை ஒரு ட்ராயிங்கை காமிச்சு இது இத்தனை அடியில் இருக்குது, இது நடியில் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியுது. இன்னைக்கு வந்துட்டு 3D அனிமேஷனாகவும் மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான், ரொம்ப குட்டி குட்டியாக கற்றுக்கிறது. இதுக்காக நம்ம போயிட்டு ரொம்ப நாள் வந்து ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணோம் அப்படின்லாம் இங்கே எதுவுமே எனக்கு இல்லை, கொஞ்சம் நேரத்தில் இருக்குது. இன்னொன்று, இந்த கிரியேட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவான பீப்புள்ஸ் இருக்கிற வரைக்குமே எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கற்றுக்குறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் ஆர்வம் தான் அந்த எல்லாத்துக்குமே ஒரு அடி மூலதனமாக வந்து இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து கலை இயக்குனராக சேர்ந்தீங்க, இப்போ கலை இயக்குனராக இருக்கீங்க. இப்போ வந்து அடுத்து உங்களை பார்த்து வரக்கூடிய, நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க இது யாராவது ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அடுத்த கட்டமாக அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டதை வச்சு அவங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் சொல்கிற மாதிரி? நான் நிச்சயமாக நான் வந்து என்கிட்ட இருக்கிற உதவியாளர்கள் இருக்காங்க, குமரன் சொல்லிட்டு, சுகுமார்னு சொல்லிட்டு, சல்மான் சொல்லிட்டு ஒரு தம்பி வந்திருக்காரு, இன்னும் ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே எனக்கு என்கிட்ட வரும்போதே அவங்க அண்ணாரா ஆகணுன்றதுல எனக்கு ஒரு இஷ்டம் இருக்குது. அப்போ தான் நான் அதை ஃபுல்ஃபில் ஆகிறேன். இன்னும் நான் அதை அவனுக்கு கொடுத்துன்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ரூட்டாக இருக்குதுல, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் தான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுன்ற விஷயங்களில் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்னொன்று, வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் சினிமாவுக்கு. என்கிட்ட எனக்கு யாருக்கிட்ட வேணாலும் போகலாம். ஃபிலிமில் வந்துட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வரணுன்ட்டு இல்லை, அதை பற்றின ஒரு ஆர்வத்தோடு வரும்போது அதை செய்யணுன்றது வரும்போது அதுக்காக அவனால் முன்னோறதுக்கான ஒரு விஷயம் இருக்கணும். நான் சார் இது சொன்னால் என்னால் செய்ய முடியும் சார்ன்ற ஒரு எண்ணம் போதும் அவனை அதை செய்ய வைக்கும். கண்டிப்பாக உள்ள
வரணும்னு நினைக்கிற யார் வேணாலும் வரலாம் அங்கே சினிமாவில். இது ஒரு அற்புதமான ஒரு ஏரியா. இப்போ நான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ரொம்ப அழகாக பிடிச்சி பிடிச்சி தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். எங்களால் இருக்க முடியுதே, ஜாலியாக தானே இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையோட தரமும் மாறிக்கிட்டே தானே இருக்கீங்க. அடுத்த கட்டன்றது ஒன்றால் நம்மளால் சந்திக்கத்தானே முடியுது. இப்போ எல்லாருமே சந்திக்கலாம். ஸோ சினிமா நாட் ஓன்லி சினிமா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கான ஒரு ஆர்வமும் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணமும் ஒரு துணியோடு வந்தாக்கா யார் வேணாலும் எங்கள் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது போய் யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு நிச்சயமாக வந்து போய் சேரும். முதல் படத்தில் நீங்கள் வந்து உதவி கலை இயக்குனராக வேலை செஞ்சதும் சரி, இல்லை நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து நான் வந்து கலை இயக்குனராக வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில், இது வந்து உங்களுக்கு பெரிய திரையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக அது வந்து என்ன, நான் என்னோடய முதல் உதவி கலை இயக்குனர் அசிஸ்டண்ட்டாக நான் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு அபியும் நானும் அபிமானம் படத்தில் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து வேந்து பார்த்துன்னு இருக்கிறேன் எல்லாத்தையுமே. சினிமா ஷூட்டிங்கு பிரகாஷ் ராஜ் சார், த்ரிஷா, இன்னும் மலை, மூணார்லலாம் நிறைய ஷூட் பண்ணுவோம். அந்த இடம்லாம் புதுசாக போகிறேன்னு நான் அப்போதான். ஸோ அதை பார்த்து பார்த்து வேந்துக்கிட்டே இருந்தேன் அந்த படத்தில். வேந்துருக்கும் போது அது அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சிடும். ஏன்னா அந்த அந்த பீரியடில் தான் நான் சொன்னேன் ஒருத்தன் அதை தூக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீரியடில் அது எல்லாமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது பண்ணோம். அதை பண்ணிவிட்டு அதில் வந்து உன் பேர் சொல்கிறான்னா எதுக்குண்ணா அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ பேர் இது பேர் அதை போயிட்டு நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப போயிட்டு தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தியேட்டரில் போயிட்டு ஏ படம் வந்துச்சுடா பார்க்கலாம்னா பசங்களாம் கூட்டு பார்க்கும்போது அதில் வந்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ பெரிய பேர் வரும்போது அதை வந்து தெரியல. அது ஆமாம் அது வந்து பயங்கரம். அதே தான் நான் என்ன பண்ணுவேனாக்கா இப்போ என்னோட அசிஸ்டண்ட்டுங்கெல்லாம் வந்துட்டு அவங்க பேர் அதில் அவங்க பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். ஒருத்தன் கூட விடமாட்டேன் மேக்ஸிமம். என் படத்தில் ஒர்க் பண்ண ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டானா கூட அவன் பேர் அதை போட்டுருக்கான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை என்னால் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். கண்டிப்பாக அது ரொம்பவே நல்ல விஷயம். யாருடைய ஒரு சின்ன பேரும் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆர்ட் டைரக்டராக ஒன்று பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதோடைய ஒரு ஒரு டீசர் வரும் இல்லையா, ஒரு 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 ட்ரெய்லர் வரும் இல்லையா, அந்த ட்ரெய்லரில் வரும்போது நம்ம பேர் ஆர்ட் டைரக்டர்னு போட்டு வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உதவி கலை இயக்குனர்னு சொல்லிட்டு வரும். இப்போ இண்டிவிஜுவலாக வந்துட்டு இப்போ வீட்டில் எல்லோரும் கூட்டு போய் தியேட்டரில் உட்கார வச்சுட்டு பார்க்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் அம்மா அப்பா அக்கா எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்கும்போது தியேட்டரில் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்க்குறதுல தானே நம்மளுக்கு சந்தோஷன்றது இன்னொருத்தர் மகிழ்ச்சி நம்ம அனுபவிக்கிறது தான் சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அப்படின்ற பட்சத்தில் அது பயங்கரமாக இருந்துச்சு. அப்போது நான் உழைச்சிருக்கு, நான் இதுக்காக ஓடி ஒன்று பண்ணியிருக்கோம். அது வந்து இங்கே பலனாக தெரியுது. அந்த பலனை நம்ம சுற்றி இருக்கவங்க அதில் அவங்க சந்தோஷப்படுறாங்கிறத பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இல்லையா. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ வந்து அதாவது நீங்க இவ்வளோ வேலை செஞ்சாலும் வந்து நம்ம அந்த கடைசியில பாக்குற அடுத்தவங்க நம்ம கூட இருக்கு, அம்மா அப்பா கூட நம்ம பார்க்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நிஜமாவே நிச்சயமா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கலை பயணம், உங்களுடைய வாழ்க்கை பயணம் எல்லாமே வந்து ரொம்பவே அழகா நல்ல நகைச்சுவையாவே இருந்தது. நீங்க சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா வந்து சொல்லியிருந்தீங்க. இது கண்டிப்பா வந்து நிறைய பேரை போய் சேரும், நிறைய பேர் உங்களை மாதிரி நிச்சயமா ஆவாங்க. இவ்வளோ நேரம் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.